ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ தம்ப்நெயிலில் பார்த்தது மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் எப்படியாவது அரசு அதிகாரி ஆகணும், என்னோடய சூழ்நிலையை மாற்ற, என்னோடய எக்கனாமிக்கல் அந்த ப்ராப்ளத்தை மாற்ற, ஓகேங்களா, அத்தனையும் நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அரசு அதிகாரி ஆகணும்னு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்க பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து வேறு வீடியோ பார்க்கலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக எனக்கு அரசு அதிகாரி ஆகிதான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், ஓகேங்களா. சரி சார், இப்போ இந்த 60 நாட்களில் நம்ம எப்படி படிக்கணும்? கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். சரி சார், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஒர்க்னால் என்ன சார்? நிறைய பேருக்கு கேள்வி வரும் இல்லையா, ஸ்மார்ட் ஒர்க்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு. ஸ்மார்ட் ஒர்க்னால் எதுவுமே கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த விஷயத்தை படிக்கணும், எந்த விஷயத்தை படிக்கக்கூடாதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பாடத்தையும் ஒரே மாதிரி படிக்கலாம்னு, அது தவறு, ஓகேங்களா. ஒரு தமிழ் மாதிரி ஒரு பாலிட்டியை படிக்க முடியாது. தமிழ் நீங்கள் லைன் பை லைன் வந்து படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணலாம். பாலிட்டி லைன் பை லைன் படிச்சிங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பாலிட்டி மட்டும்தான் படிக்கலாம். ஸோ எந்த பாடத்தை நம்ம எப்படி அணுகணும் அதை தெரிஞ்சுக்கிறதா சார் ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. அதனால் அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்டையராக எல்லாமே உங்களுக்கு தமிழில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சொல்லியிருக்கேன், சயின்ஸ் வரையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கு மட்டும், ஓகேங்களா, அந்த தமிழ் பகுதிகளுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், முழுக்க முழுக்க இலவசமாகவே உங்களுக்கு மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் புதுசாக பார்க்குறேன் சார், நான் உங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணணும், முழுக்க முழுக்க இலவசமான பேட்ச் தான், ஓகேங்களா. தமிழுக்கு மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தமிழுக்கு முழுக்க முழுக்க பெரிய 100க்கு 100 மார்க்குக்கு நாங்கள் கேரண்டியாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து தமிழ், ஓகேங்களா. ஏன் சார் தமிழுக்கு முதல் முக்கியத்துவம் அப்படின்னா, குரு 4 பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து 200க்கு 100 வினாக்கள் எங்கேருந்து சார் வருது, தமிழ்லேருந்து தான் வருது, கிட்டத்தட்ட 50%, ஓகேங்களா. அதே மாதிரி சார், நீங்கள் வந்து எவ்வளோ சார் மினிமம் மார்க் குரு 4 எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா 100க்கு 100 மார்க் எடுக்கணும் சார். என்ன சார் சொல்கிறீங்க, மினிமம் குறைஞ்சபட்சம் 100க்கு 100 எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா குரூப் 2லேயே வந்து நமக்கு ஒரு 95+ வரை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வினாத்தாள் இருந்தது. அப்போ குரூப் 4 பொறுத்த வரையும் கண்டிப்பாக 100 out of 100 எடுக்கக்கூடிய அளவு தான் வினாத்தாள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுக்க முடியும், எளிமையாக எடுக்கலாம், நீங்கள் சரியான முறையில் படிச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி, ஓகேங்களா. சரி ஓகே சார், இப்போ எப்படி நான் தமிழ் படிக்கணும், நான் புதுசாக படிக்கிறேன் இல்லை எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 விஷயங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நியூ ஸ்கூல் புக்கில் 6th to 12th மஸ்ட்டு. இங்கே ஒரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு சார், 6th to 10th போதுமா, 6th to 12th வேணுமா அப்படின்னு. கண்டிப்பாக 6th to 12th படித்து தான் ஆகணும் சார், மஸ்ட்டு 12th வரையும். எனக்கு 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா 6th to 12th கண்டிப்பாக படித்து தான் சார் ஆகணும், ஓகேங்களா. எனக்கு 100க்கு 100 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 6th to 10th குறைச்சிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ குரூப் 2 வந்து கேட்டிருக்காங்க, இப்போ இடையில நடைபெற்ற ஒரு சில வினாக்கள்லேயே வந்து 11th 12th கொஸ்டின் வருது அப்படிங்கும்போது நான் படிச்சு ஆகணுமா இல்லையா? கண்டிப்பாக படிச்சு ஆகணும், ஓகேங்களா. சரி, செகண்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ் பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், ஆனால் அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள், ஓகேங்களா. இங்கே இப்படி பார்க்கணும், 2022, 2021, 2020 இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, குறிப்பாக இலக்கண பகுதியை பாருங்கள். பகுதி ஆ இருக்கு இல்லையா, அந்த ஆவுக்கு தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து டேரெக்டாக சிலபஸில் இருக்கிறது, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, மூன்றாவது ஒரு விஷயம், இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்ன டவுட் சார், ஓல்டு புக்கு படிக்கணும் வேண்டாமா? குரூப் 2 ஓல்டு புக்கில் கொஸ்டின் கேட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணணும் தெரியாது, நம்ம ஓல்டு புக் படித்தே ஆகணும்னு நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 2 ஓல்டு புக்லேருந்து கொஸ்டின் வந்தது உண்மை தான், அது இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. ஆனால் அந்த கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கில் மட்டும் உள்ளது கிடையாது, இன்னொரு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ளது, ஓகேங்களா. டிஎன்பிசி என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது அவங்க ஒரு பழைய கொஸ்டின் பேப்பரை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெஃபருக்கு வச்சுக்குவாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு சில கொஸ்டின் அப்படியே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பொறுக்கி போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து கொஸ்டின் வந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ஓல்டு புக்கு படிக்க வேண்டாம்னு நான் யாரையுமே சொல்லவே இல்லை, நான் வந்து ஆல்ரெடி ஓல்டு புக் படிச்சிருக்கேன் சார், நான் 2019 குரூப் 4 எழுதியிருக்கேன், 2018 எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு குரூப் 4 ஓல்டு புக்கு படிக்கிறது ஈஸி. நான் நியூவாக உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டே கன்ஃபியூஷன் பண்ணி படிக்காமல் நியூ புக்கை மட்டும் படிங்கன்னு சொல்லுவேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நியூ புக் மட்டும் படிங்க, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எனக்கு இன்னும் டைம் இருக்கா, கண்டிப்பாக ஓல்டு புக் போங்க. நான் உங்களை ஓல்டு புக் போவேன்னு சொல்லவே இல்லை, டைம் இருந்தேன்னா தாராளமாக போங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணலாம்னா, நியூ புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு, அது ரெண்டே
கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே டைம் இருந்ததெல்லாம் வந்து ஓல்டு புக் போங்க. இதுதான் தமிழ் பொறுத்தவரை நான் சொல்லக்கூடியது, புரிஞ்சுதுங்களா? தமிழுக்கு என்ன சொன்ன படிக்கிறது புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு 6th to 12th நியூ புக், மஸ்ட்டு 6th to 12th சார், 10th கிடையாது, 6th to 12th. ஏன்னா நான் சொல்லிட்டேன் மினிமம் மார்க்கே 100 எடுக்கணும் அப்படின்னு. அப்போ 100 எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டாகணும்? 100 கொஸ்டின் போட்டாகணும் இல்லையா? அப்போ இது எதுவரை படிச்சாகணும்? 6th to 12th மஸ்ட்டு. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், அதை தலையிலாக பார்க்கணும். 2022 பார்த்துட்டு வரணும், ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 கொஸ்டின் வந்து பார்த்து முடிச்சிடணும் குரூப் 4க்குள்ளே. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும் தமிழை பொறுத்தவரையும், ஓகேங்களா? அடுத்து ஓல்டு புக் எனக்கு நேரம் இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு புக் பாருங்கள். ஒரு சில டாபிக் இந்த சிலபஸில் இருக்க நியூ புக்கில் இல்லை. இப்போ பரதிமார் கலைஞர் கால்டிவேல் சிலபஸில் இருக்க நியூ புக்கில் கிடையாது, அங்கனங்கன்னு ஒரு பயன் இருக்குது. ஆனால் ஓல்டு புக்கில் டேரெக்டாக இருக்குது, ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க பரதிமார் கலைஞரை பற்றி. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு நீங்கள் ஓல்டு புக் ரெஃபர் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை நியூ புக் படித்து ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா ஓல்டு புக் தாராளமாக போகலாம் சார். இது தமிழ் பொறுத்தவரையும் இப்போ தமிழ் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து தமிழுக்கு அப்பாற்பட்டு நான் அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எது சார்னா மேக்ஸ். ஏன் சார் கேள்வி வரணும்ல, ஏன் சார் மேக்ஸ் அப்படின்னு? ஏன்னா தமிழில் 100 மார்க் கன்ஃபார்மாக கேட்பாங்க, மேக்ஸில் 25 மார்க் கன்ஃபார்மாக கேட்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதில் 10-15 குறைக்க மாட்டாங்க. மேக்ஸில் 30 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, 20 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, 24 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, 26 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கம்பல்சரி 25 கொஸ்டின் தான். அப்போ கண்டிப்பாக நான் அடுத்து எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்கணும்? மேக்ஸ். மேக்ஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க நியூ ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய நியூ ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள், அது போதும். அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக 20+ ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ குரூப் 2ல 20 கொஸ்டின் வந்து நியூ புக்கில் உள்ள அப்படியே சம், ஓகேங்களா? அப்படியே நியூ புக்கில் உள்ளது. 2 கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்பரை மாற்றியிருந்தாங்க. 3 கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின், அதுவும் ஈஸி தான். அப்போ 20 கொஸ்டின் குரூப் 2லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து வந்திருக்கும் போது அப்போ குரூப் 4ல வருமா வராதா? கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், 25 உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து ஈஸியாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் மேக்ஸ்லேயே மினிமம் மார்க் 125 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு படிச்சுக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? மேக்ஸை பொறுத்தவரை 3 விஷயங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய நியூ ஸ்கூல் புக் சம்ஸை சால்வ் பண்ணுங்கள், இது ஃபஸ்ட்டு பண்ணணும். செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா சிலபஸ் வைஸாக எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தலைகளாக தான் பண்ணணும். இப்போ 2022, 2021, 2019, 2020 இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன செய்யணும், டாபிக் வைஸாக சால்வ் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ டைம் ஒன்று இருக்கா, இப்போ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு 10 சம் கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நியூ ஸ்கூல் புக் சம்மர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 99% எனக்கு இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னா ஓல்டு புக்ஸ் தான் பார்க்கலாம், ஓகேங்களா? டைம் இருக்குங்கிறவங்க மட்டும். இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? தமிழ் எப்படி படிக்கணும்னு சொன்னேன், என்ன செய்யணும், நியூ ஸ்கூல் புக்கு 6th to 12th, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுலேயே குறிப்பாக பகுதி 6ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும், 3வதாக இருக்கக்கூடியது டைம் இருந்தானே ஓல்டு புக்கு. இதே தான் மேக்ஸுக்கும். சிலபஸ் சைஸு நியூ ஸ்கூல் புக் சம்ஸ், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் சைஸு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் சம் டைம் இருந்ததுன்னா. இப்போ உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் கிளியராக? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்தவரையும் ஸ்மார்ட் ஒர்க் தான் சார், கண்டிப்பாக இங்கே ஸ்மார்ட் ஒர்க் நிச்சயமாக வேலை செஞ்சாகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10th இருக்கக்கூடிய 3 லெசன், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, குறைஞ்சபட்சம் 5 கேள்வி கேட்குறாங்க சார். கண்டிப்பாக 5 கேள்விக்கு குறைஞ்சபட்சம் கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும், ஏன் சார் தமிழ் மேக்ஸுக்கு அப்புறம் பாலிட்டியை படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸுக்கு அப்பாற்பட்டு அடுத்து அதிகமாக வரக்கூடிய வினா எதுனா பாலிட்டி தான். இப்போ ரீசெண்டாக குரூப் 4ல நடந்ததில் 13 வினாக்கள் கேட்டிருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் குரூப் 4ல 15 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை, ஆனால் எப்போ வந்து 15 எனக்கு வந்துருச்சுன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, இப்போ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஜிகேல அதிக வினாக்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா பாலிட்டி. ஸோ அப்போ நம்ம பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேங்களா? சரி சார், இப்போ பாலிட்டி நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா 10th to 6th ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 10th to 6th படிக்கணும் சார், 9th கண்டிப்பாக படிக்கணும். போன வருஷம் குரூப் 4ல 9th ஸ்கூல் புக்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் கேட்டிருந்தாங்க, இருக்கட்சி முறைன்னு நினைக்கிறேன், பிரான்ஸ் வந்து ஆன்சராக வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ 10th, 9th, 8th, 7th, 6th படிச்சிருங்க. அடுத்து ஒரு கேள்வி வரும், 11th, 12th படிக்கணுமா? கம்பல்சரி, ஏன்னா சிலபஸ் டாபிக் நிறையா இங்கே கவர் ஆகுது, ஓகேங்களா? குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம் இதெல்லாம் டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். அப்போ நீங்கள் 11th, 12th ஒரு இங்கே கண்டிப்பாக ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் பாலிட்டி படிக்க வேண்டியது. இப்படி மட்டும் பாலிட்டியை படித்தா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. குரூப் 4 பொறுத்தவரை டேரெக்டான கொஸ்டின் தான் சார் உங்களுக்கு கேட்க போகிறாங்க.
இப்போ குரூப் டூ மாதிரி கூட்டு கொஷினமோ இல்லை வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டோ உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறது கிடையாது, டேரக்ட் கொஷின் தான் வரப்போகுது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள், சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையக்கூடிய ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிக்கல்லாம் நல்லா படிச்சுக்கணும் எழுதி வச்சு. இதுவரை ப்ரீவியஸ் செலக்ஷன் ஆர்டிக்கல் கேட்டிருப்பாங்களே இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு சொல்லி, அதையும் நல்லா படிச்சுக்கணும். டேரக்ட் கொஷின் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அடுத்து சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அமெண்ட்மெண்ட்ஸ் சிக்ஸ்த்து டுவெல்த்தில், டுவெல்த்துலேயே நிறையா இருக்கும். அது இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நல்லா தனித்தனியாக எழுதி வச்சு படித்தாகணும். முக்கியமான ஆண்டுகள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, இந்திய அரசியலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அமைச்சரவை தூதுக்குள்ள அமைக்கப்பட்ட ஆண்டு, இந்த மாதிரி ஆண்டுகள் நிறையா இருக்கும். பாலிட்டியில் வெங்கடாயத்தில் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு இப்படின்னு சில சில ஆண்டுகள் தான் இருக்கும். அதெல்லாம் தனியாக எழுதி வச்சு படிக்கணும். சிக்ஸ்த்து டு டுவெல்த் இருக்காது, இந்த ஆண்டுகளை மட்டும். முக்கிய குழுக்கள்லாம் இருக்கும், இப்போ வெங்கடாச்சியக்க கமிட்டி இருக்கும், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்காரிய கமிட்டி இருக்கும், வைங்களா பி வி ராஜமன்னர் கமிட்டி இருக்கும், இப்படி சில குழுக்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. அந்த குழுக்கள்லாம் தனியாக எழுதி வச்சு படிக்கணும். அந்த குழு எதற்கு, எந்த வருஷம் அமைக்கப்பட்டது, எத்தனை உறுப்பினர்களை கொண்டது, இந்த மாதிரியெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். அடுத்து முக்கிய பெயர்கள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வரைவு குழுவோட தலைவர் யார், அம்பேத்கர் பார்த்தோம்யா, பார்த்தோம் இல்லையா. வரைவு குழுவோட ஆலோசகர் யார், ராவன் பார்த்தோம், ஓகேங்களா. இது மாதிரி நம்ம அந்த பேர்கள் வரக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் சார். அப்படி படிச்சிங்கன்னா அது எப்படி படிக்கணும்னா, தனியாக எழுதி வச்சு படிக்கணும். நீங்கள் படிக்க படிக்க சிக்ஸ்த்தில் படிக்கிறீங்களா, கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும், பேர்கள் இவ்வளவு இருக்குது, முக்கிய குழு இவ்வளவு இருக்குது, ஆண்டுகள் இவ்வளவு இருக்குது, சட்ட திருத்தம் இவ்வளவு இருக்குது, அமெண்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு இருக்குது. படிக்க படிக்க ஒட்டு மொத்தமாக படிக்காதீங்க, படிக்க முடியாது. சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஒட்டு மொத்தமாக யாராவது கொடுப்பாங்க, படிக்கலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் படிக்காதீங்க, கஷ்டம். சிக்ஸ்த்து படிக்கும்போது நீங்களாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக, இந்த அஞ்சு டாபிக் மட்டும் தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதி எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் கடைசியில் டுவெல்த்து போகும்போது நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க. ஒட்டு மொத்தமாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் அந்த லெசனை படிக்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நல்லா படிங்க. இதுதான் சார் பாலிட்டியை பொறுத்தவரைங்க, நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பகுதியிலேருந்து பாலிட்டிலேருந்து டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. இப்போ பாலிட்டி எப்படி புரிஞ்சிருச்சிங்களா, டென்த்து டு சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணும், ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து படிக்கணும். படிக்கும்போது இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சு படிக்கணும். அப்படி படித்தா நீங்கள் பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐயனம், ஓகேங்களா. வரலாறு மற்றும் தேசிய இயக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். எதுக்குன்னா தமிழ் மேக்ஸ் பாலிட்டிக் அடுத்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பகுதி தான். நல்லா கவனிச்சு எங்கள் மாணவர்களே, ஐயனம் டென்த்தில் ஒரு ஆறு லெசன் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. டுவெல்த்து வால்யூம் டூவில் ஒரு எட்டு லெசன் இருக்கும், கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இது ரெண்டுலேருந்து கேள்வி வரப்போது ஐயனம்லேருந்து, ஓகேங்களா. அடுத்து இருக்கு எயித்தும் படிக்கணும், அதுமாதிரி லெவன்த்து படிக்கணும். ஆனால் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஓகேங்களா. அதுமாதிரி ஹிஸ்ட்ரி சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் படிக்கணும். ஹிஸ்ட்ரியை மட்டும் கண்டிப்பாக சிலபஸ் வைஸ் படிங்க, புக் வைஸ் படிக்காதீங்க. சிந்து வழி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் இப்படி இருக்கு இல்லையா, அந்த சிலபஸில் இருக்கக்கூடியதை வச்சு அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாடி நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். இப்போ சிந்து வழி நாகரிகம்னா சிக்ஸ்த்தில் இருக்குது, நைன்த்தில் இருக்குது, லெவன்த்தில் இருக்குது. இந்த மாதிரி குப்தர்கள்லாம் சிக்ஸ்த்தில் இருக்குது, லெவன்த்தில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமாக படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரியை மட்டும் சிலபஸ் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஈஸி, ஓகேங்களா. இந்த ஹிஸ்ட்ரி ஐயனை படிக்கும்போது மட்டும் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி படிங்க. ஒன்று, போர்கள் நடைபெற்ற ஆண்டு, யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது, யார் வெற்றி பெற்றது, எந்த இடத்துல நடைபெற்றது, இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லட்டங்களா, மூன்றாம் பாணிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு, சரி முதல் பாணிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு, பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கு முடியல நடைபெற்றுச்சு, எந்த இடத்துல நடைபெற்றுச்சு, ஹரியானா மாநிலம் பாணிபாட்டில் நடந்துச்சு, எந்த வருஷம் நடைபெற்றுச்சு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அந்த படிக்கும் போது, ஏன்னா இது மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. முக்கிய ஆண்டு இப்போ ஒவ்வொன்றே சிலதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாணிபட் போல் நடைபெற்ற ஆண்டு, கண்ணூசி போல் நடைபெற்ற ஆண்டு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிந்துவெளி நகரத்தில் கேட்டிருப்பாங்க ஏஎஸ்ஏ அமைக்கப்பட்ட ஆண்டு, ஓகேங்களா. இந்திய தொழில் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைக்கப்பட்ட ஆண்டு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஐஎன்எம்ல கேட்பாங்க, ஐஎன்எம் கண்டிப்பாக ஆண்டுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க சார், ஓகேங்களா. இந்த காந்திய நேரா இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஆண்டுகள்லேருந்து கேட்பாங்க. வெளியேன வெளியேறு, உப்பு சத்தியாகம், அடுத்து ரவுலட் சட்டம் கேட்பாங்க, இது மாதிரி சைமன் தூதுக்குழு, இதெல்லாம் கம்பல்சரி கேட்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் ஆண்டுகள்லாம் தனியாக எழுதி வச்சு படிச்சிடணும். படிக்க படிக்க புத்தகத்தை ரீட் பண்ண ரீட் பண்ண ஆண்டுகள்லாம் தனித்தனியாக எழுதி 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 நோட் பண்ணி வச்சு படித்தா நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி மன்னர்களுக்கு வந்து பட்டப்பெயர்கள் இருக்கும் இல்லையா, பாப்பம் இல்லையா, ராஜராஜ சோழனுக்கு முடிசு மும்முடி சோழன் இப்பெல்லாம் இருக்குது, சிவபாத சேகரன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி பட்டப்பெயர்களை மட்டும் தனியாக எழுதி வச்சு படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பகுதி. அடுத்து இடங்கள், ஓகேங்களா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் அமைந்துள்ளது இல்லையா, இது மாதிரி பெரிய கோயில் அமைந்துள்ளது இல்லை, கங்கை கொண்ட சோழபுரம், இது மாதிரி வந்து ஐராதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள இடம், இந்த மாதிரி வந்து கோவில்கள் அது இடம்லாம் நல்லா கேட்பாங்க. அதே மாதிரி சில மன்னர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில இடத்துல வந்து சில அந்த கல்வெட்டுகள்லாம் பொறிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த இடத்துல நல்லா கேட்பாங்க. ஸோ இடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்.
பார்க்குறோம். புத்தகம்லாம் நல்லா கேட்பாங்க. இப்போ பாபரோட சுயசரிதை என்னன்னு கேட்பாங்க, அக்பரோட சுயசரிதை என்னன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐனிய பெரிய அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முகலாயர்கள் காலத்திலே வந்து அந்த யார் எந்த புக்கை எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெளிநாட்டு பயணி கண்டிப்பாக கேட்பாங்க சார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள்லாம் கண்டிப்பாக அதிகமான க்வெஸ்சன்கள் வரும், ஓகேங்களா. அதுமாதிரி கோவில்கள் இது மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிதி நிர்வாகம், அவங்களோட படைத்துறை, ஓகேங்களா, கலை கட்டிடக்கலை, பொருளாதாரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பாடத்தை படிக்கும்போது நீங்கள் வந்து யோசித்து படிக்கணும், ஓகேங்களா. இது வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியாகிரஃபி, டென்த்து ஜியாகிரஃபியில் 7 லெசன் மஸ்ட்டு சார், ஓகேங்களா. கம்பல்சரியாக அந்த 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 7 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து சூரிய குடும்பம் இருக்குது, குருஃப் ஒரு சிலபஸில் சூரிய குடும்பம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நல்லா படிச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கோள்கள்லாம் வரக்கூடியது, அந்த கோள்களுக்கான துணை கோள்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா குரூப் ஒரு சிலபஸில் அது இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2019 குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த தடவை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதில் என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு கேட்குறீங்களா, ஆறுகள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி. குரூப் ஃபோரில் கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி நர்மதா ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். குரூப் ஃபோரில் கேட்டதுக்கு ஆறுகளை தனியாக படிக்கணும். துறைமுகங்கள், ஓகேங்களா. இப்போ கிழக்கு கடற்கரை துறைமுகம், மேற்கு கடற்கரை துறைமுகம்னு நிறைய துறைமுகங்கள் இருக்கும், ஓகேங்களா. அந்த துறைமுகங்களை தனியாக அழுத்து படிக்கணும். அடுத்து எத்தனையாவது இடம், இப்போ நெல் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது, இப்போ நெல் உற்பத்தியில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, இது மாதிரி இந்த வேளாண்மை கூறுகள்னு 3வது பாடம் இருக்குது. அதில் இந்த டீடைல்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் நல்லா தேடி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுமாதிரி இந்த அட்சரேகை தீர்க்க ரேகை, அட்சரேகை எதிர் வழியாக செல்லுது, ஓகேங்களா. அதெல்லாம் குரூப் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சு படிக்கணும். அப்புறம் கம்பல்சரி எல்லா பாக்ஸு ப்ளஸ் புக் பேக் சார், 10th இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்பல்சரி நல்லா படிச்சிருக்கணும், ப்ளஸ் புக் பேக். இது நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நல்லா ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ ஜியாகிரஃபி எப்படின்னு புரியுதுங்களா. இப்போ அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் போகலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, 5 லெசன் கம்பல்சரி, ஓகேங்களா. சிலபஸில் ரொம்ப கவர் ஆகக்கூடிய இந்த 5 லெசன் தான், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், எப்படின்னு ஒரு 5 லெசன் இருக்கும். இந்த 5 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது சார் சிலபஸ் டாபிக், குறிப்பாக 5ஆண்டு திட்டங்கள் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th எக்கனாமிக்ஸ், 10th எக்கனாமிக்ஸ்லாம் டைம் இருந்தால் கண்டிப்பாக படிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ் 5 டாப்பிக்கை முடிச்சிருங்க, அடுத்து சிலபஸ் டாப்பிக்கை நல்லா முடிச்சிருங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிங்க, அதுலேயும் குறிப்பாக பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நல்லா படிங்க. பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஓகேங்களா. ஏன்னா ஃபிசிக்ஸை விட பயாலஜியும் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், அதுபோல் ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதனால வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த சயின்ஸ் மட்டும் எந்தெந்த பார்ட்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோ போடுறேன், ஓகேங்களா, சயின்ஸுக்கு மட்டும். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துக்கோங்க. குறிப்பாக ரொம்ப முக்கியமானது மட்டும் நல்லா பாருங்கள். 6 மந்த்ஸ்னால் எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு நாளாக பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, 2 மாதத்தில் பிறகு ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் கண்டிப்பாக முடியாது இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி பட்ஜெட்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க. யூனிட் 8 யூனிட் 9 பொறுத்த வரையும் ஸ்கூல் புக் டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஓகேங்களா. ஸ்கூல் புக் டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா இப்போ யூனிட் 8 பொறுத்தவரை திருக்குறளில் பாதி கவர் ஆகுது, 6th to 12th தமிழ் பாதி கவர் ஆகுது. அடுத்து பார்த்துருக்கோமா 10th அந்த 6 லெசன் இருக்குல்ல, அது பாதி கவர் ஆகுது. இதான் யூனிட் 8, எக்ஸ்ட்ராலாம் ஒன்றுமே கிடையாது. யூனிட் 9 அது மாதிரி தான், 10th ஜியாகிரஃபி, 11th எக்கனாமிக்ஸு, இதிலே முக்கால்வாசி கவர் ஆகிடுது. சில எக்ஸ்ட்ரா டாபிக் மட்டும் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுட்டிங்க அப்படின்னா போதுமானது. இவ்வளோ தான், இது மாதிரி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தமிழ் மேக்ஸை நல்லா படிக்கணும், 125 மார்க்னா 125 மார்க். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் வரணும், அப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 முக்கியத்துவம் கொடுக்கணும், அது ஆல்ரெடி கவர் ஆயிடும். நீங்கள் தமிழ் ஹிஸ்ட்ரி 12th எக்கனாமிக்ஸு 11th ஜியாகிரஃபி படிக்கும்போதே யூனிட் 8 யூனிட் 9 அதுக்குள்ளே கவர் ஆகிடும், ஓகேங்களா. அதனால யூனிட் 8 யூனிட் 9 நீங்கள் தனியாக ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுகளை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நோட் பண்ணி வச்சு எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.